சார், அப்படியே ரெஸ்ட் எடுங்க. இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் உங்கள் ஃபேஸ் சும்மா பல பலன்னு ஆகிடும் சார். கண்ணுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல. பேசாமல் இருங்க சார். வாங்க சார், கட்டிங்கா ஷேவிங் ரெண்டும் தான். கட்டிங் மட்டும் அவரை மாதிரி. சாமி சொன்னோம். வாங்க சார், இந்த சீட்டில் உட்காருங்க. கமலா பழம் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு. சார், இவரை மாதிரி எனக்கும் பண்ணிடுங்க. ஓகே சார், பண்ணிடுறேன். சார், நீங்கள் பண்ண மசாஜில் அவர் சொர்க்கத்துக்கே போயிட்டார் சார். என்ன சார், ஏதா விசேஷமா? நாளைக்கு கேரளாவில் கசின் மேரேஜு, மோஸ்ட்லி அங்கேயே செட்டில் ஆகிடுவேன். நானும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கேரளா போவேன் சார். செம்ம ஊர். டேய் கபிலா, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் சும்மா தலைவாரம் வராதுன்னு? ஆ, அப்போ காலை வரலாமாண்ணா? டேய் மாலை போட்டிருக்கேன், இல்லை வேறு மாதிரி பேசிடுவேன். அடா கோச்சிக்காதீங்க சாமி, தலைவாரிட்டு போயிடுறேன். இல்லை ஸ்டைல் வேற. சாமி இந்த ஃபோட்டோ மாற்றலாம்ல? டேய் ஒழுங்காக கிளம்பிடு. சார், கட்டிங் தானே? எனக்கு இல்லை, பையனுக்கு ஷார்ட்டாக வெட்டிடுங்க. ஆ, நீ ஷார்ட்டாக இருக்கலடா, அதனால தான் ஷார்ட்டாக கட்டிங். சார், உங்கள் பையனை ஒரு இடத்துல ஒழுங்காக உட்கார சொல்லுங்க சார். டே ராமா, இங்கே வாமா செல்லம். பிஸ்கெட் சாப்பிட்றியா? ஐயோ பையன், யாரோ ஒரிச்சு நவுந்தீங்க, அப்புறம் நரக சூறாவா பாப்பீங்க. சாமி கோவப்படாதீங்க, ஏதாச்சும் பண்ணலாம். இப்பயே போலீஸ்க்கு போட போறேன், அவங்க வந்து சரிங்க. சாமி சொன்ன கேளுங்க சாமி, போன் தான் வேணாம் சாமி. சாமி ஏதாவது பிரச்சனை சாமி, கம்மல் சொன்ன Mm-hmm.
என்ன பண்றீங்க, என்ன சொல்லுவீங்க? இப்ப ஆக்சிடென்ட்னா யாரும் நம்பாட்டாங்க சாமி, எப்படி நம்ம? நானே ஜெயிலுக்கு போறேன், என் மேலதான் தப்பு. இந்த பயிரை நீங்க என்ன பண்ணீங்க? காலையில வாரி விட்டுருச்சு சாமி. சாமி யாரும் வர மாதிரி இருக்கு. என்னண்ணா சம கூட்டம் போலகுது கபிலா, வழக்கம் போல புது அசையில நான் பண்ணாலும் மூஞ்சே மாற போறது இல்ல. டேய் என்னடா பண்ண போற? நீங்க லீவு தந்தா நான் என்ஜாய் பண்ணிருப்பல. சரி ஷேவிங்க, தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, நான் பண்றேன். நான் ஹேர்கட் சம்மியாகுது கமல் அசையிலா. நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். கிளம்புனா ஊர்க்கா சேர்த்து வருவா. இந்த கிளம்பு செல்ல சாமி. வாங்கய்யா, கட்டிங் ஆர் ஷேவிங்? ஐயா கொஞ்சம் உள்ளவங்க ஐயா. சார் அது பண்ணல சார், எல்லாத்துக்கும் ஆடுறது வாழ்ப்பு தோல்தான் சார். வாய் மூடு, எவனை நகரக்கூடாது. உங்களெல்லாம் அடிச்சா உண்மை வெளியே வரும். நல்லதுதான் பண்ணிருக்கீங்க சார். என்ன சார் சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையே சார். ஏட்டியா என்கவுண்டர் போட்டாச்சுன்னு சொல்லிடுங்க சார். என்கவுண்டர் கத்திலையா? ஏட்டியா அவனை தூக்கி உள்ள போடு. இல்லை சார், கத்திலையும் என்கவுண்டர் போடலாம் சார். ஒரே குழப்பமா இருக்கே சார். நீ கொலை பண்ணது ஒரு சூசைட் பாமர. சூசைட் பாமர் சாமி மாதிரி இருந்து நிறைய உயிரை காப்பாத்திட்டியா. உண்மையை சொல்லுங்க, அவன் எப்படிதான் செத்தான் சார்? உண்மையிலேயே அந்த வாழைப்பழ தோல் வலிக்குதான் சார் அவன் செத்தான். எது இந்த வாழைப்பழ தோல்? சார் என்னாச்சு?